சாலமோனின் ஞானத்தை கேட்க சேபானாட் ராஜஸ்திரி பூமியின் கடையாந்தரத்திலிருந்து வந்தாலாம். சாலமன் என்ன பேசுறான்னு கேட்கறேன். சாலமனை பார்க்கலும் பெரியவர் இங்க இருக்கிறார். நியாயத்திற்கு நாளிலே அவன் எந்திரிச்சு குற்றம் சொல்வாராம். ஆஃப்டர் சாலமனுக்கு நாங்களாம் வந்தோம்டா. எப்படி ஆஃப்டர் சாலமனுக்கு நாங்க அவ்வளவு தூரம் வந்தோம்? ஏன் ஆஃப்டர் சாலமன்? சாலமன் பேசுனதெல்லாம் சூரியனுக்கு கீழே, ஆனா நீங்க பேசுனதெல்லாம் சூரியனுக்கு மேலே. தீர்ப்பு நாளிலே சாலமோனின் ஞானத்தை கேட்க சேபானாட் ராஜஸ்திரி பூமியின் கடையாந்தரத்திலிருந்து வந்தாலாம். சாலமன் என்ன பேசுறான்னு கேட்கறேன். சாலமோனை பார்க்கலும் பெரியவர் இங்க இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அவன் எந்திரிச்சு குற்றம் சொல்வாராம். ஆஃப்டர் சாலமோனுக்கு நாங்களாம் வந்தோம்டா. எப்படி ஆஃப்டர் சாலமோனுக்கு நாங்க அவ்வளவு தூரம் வந்தோம்? ஏன் ஆஃப்டர் சாலமோன்? சாலமன் பேசுனதெல்லாம் சூரியனுக்கு கீழே, ஆனா நீங்க பேசுனதெல்லாம் சூரியனுக்கு மேலே. நாங்க இவன் வார்த்தையை கேட்கறக்கே வந்தோம். நீங்க எல்லாம் வந்து பக்கத்துல இருந்துகிட்டு வரலன்னா யோசிச்சுக்காங்க என்று சேபானாட் ராஜஸ்திரி சொல்லுவாங்க. சரி, அன்புக்குரிய நல்ல வாய்ப்பு. தேவனுடைய வார்த்தை என்பது ஏதோ சாயந்தரம் ஆச்சுன்னா அப்படியே காத்தாட போயிட்டு வருவோம் என்பதற்கு அல்ல. காத்தாட வாங்க, தப்பு இல்லை. ஆனா வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது நாம். Yes, it's the time of transformation. மறுரூபத்தின் நேரம். மறுரூபம்னா என்ன? அது வந்து சாவுக்கு எதுவான இது சாகாமை தரித்து கொள்வது. ஓராபாலா சந்தூராத்தியாங்கா, அதை நான் சொல்கிறேனே. நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறவனும் அதே சேரில் தான் சார் உட்காந்துருக்கிறான். டெய்லி படிக்காமல் தூங்கி எந்திரிச்சுட்றான் பாருங்க. அவனும் அதே ஸ்கூலில், அதே கிளாஸில், அதே சேரில் உட்காந்துருக்கிறான். என்னைக்காச்சும் நல்லா படிக்கிறேன் நினச்சி என்ன, நான் டெய்லி படிச்சுட்டு வரேன், நானும் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், நீ இங்கே தான் உட்காந்துருக்கிற. கர்த்தர் சொல்லுவார், இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க, அடுத்த வருஷம் வாழ்க்கையில் நீ இருக்கிற இடம் வேற, அவன் இருக்கிற இடம் வேற. வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் அளவை நிர்ணயிக்கிறது. வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறது? திட்டமிடுகிறது. அதுதான் டிசைன் பண்ணுது உங்களை. ஆகவே வார்த்தையை என்ன வந்து உணவை போல பெற்றுக்கொண்டேன். கேட்கும் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறது இல்லை வார்த்தை. அது டெய்லி ஃபுட்டு, பிரெட்டு. ஆமின்னு சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் கேக்கு. ஆமாம், இட் இஸ் டெய்லி பிரெட், டெய்லி பிரெட். ஸோ தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை ஆன்லைனில் கேட்கிறவர்கள் இருக்கிறீர்கள், உலகம் எங்கிலும் இருந்து கேட்கிறவர்கள் இருக்கிறீர்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த மாற்றங்களை சீக்கிரத்தில் இந்த உலகம் பார்க்கும். தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறதை இந்த உலகம் பார்க்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், வாழ்க்கையின் விளைவுகள் எதின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று கூட ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. இந்த வசனம் என்னை இன்னும் ஆண்டு கொண்டுகிட்டே இருக்கு. பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது மரணம். அப்போ மரணம் பாவம் எவன் செய்கிறான்ற ஏரியா வச்சே வரல. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருந்தாலும் மரணம் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. எதன் அடிப்படையில்? வித்தின் அடிப்படையில். ஆபிரகாமின் பிள்ளை என்பதனால் ஆபிரகாம் செய்த பாவத்தின் சம்பளமாக மரணம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மைதான் அது, அது உண்மை என்பதனால், அது சத்தியம் என்றால், நிச்சயமாய் சிலுவையில் இயேசு செய்த நீதிக்கு ஒப்பாக நீதி செய்யாத நம்மிடத்திலும் சிலுவை மரணத்தின் ஜீவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது எனக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்கிறது. எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு தடவை, எனக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இது நான் நீதி செய்ததினால் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் பிள்ளையாய் மாறினதினால் அந்த ஜீவன் எனக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கத்தர் கண்டி சொல்லி மௌரா பாலா சந்தூரா பாலா தியாங்கரா பாலா தூரே மேடாட்சி. த ஹோல் பைபிள் இட் இஸ் நாட் வந்து கனெக்டட் வித் சின்னு. சின்னு வந்து சென்டர் பிளேஸே கிடையாது. எல்லாம் பாவத்தை வச்சே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்னு சென்டர் பிளேஸே கிடையாது. சீடு தான் சென்டர் பிளேஸு. எது சின்னு? சீடை விட்டு வெளியே போகிறது தான் சின்னு. எது ரைச்சியஸ்னஸ்? சீடுக்குள்ளே வர்றது தான் ரைச்சியஸ்னஸ். நீங்கள் சீடாகிறது தான் ரைச்சியஸ்னஸ்.
பிள்ளையாகிறவர்கள் நீதிமான்கள் ஆகிறார்கள். ஆக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அப்பா பிதா என்கிற உறவிலே தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென்.